நேரிலே எத்தனை கோணம் எத்தனை பார்வை தற்போது மீண்டும் தொடரும். இப்ப சாதாரணமா இருக்கிறது சந்தேகம் என்னன்னா, இன்றைக்கு எல்லா விஷயத்திலும் நீங்கள் வந்து விலங்குகளை, ஒரு உயிரினத்தை பாதுகாக்க வேண்டும், ஒரு உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் மனிதனுக்கு சரி சமமாக எப்படி நீங்க பண்ணலாம், அதை எப்படி நிற்கலாம், எப்படி கொல்லலாம் அப்படின்னு எல்லாம் போனீங்கன்னா, இதனுடைய தொடக்கம் எது அப்படின்னு நான் பார்க்க போனீங்கன்னா, வந்து ஒரு மீனும் ஒரு உயிரினம் தான், ஒரு கோழியும் ஒரு உயிரினம் தான். இன்றைக்கு வந்து மாடுகள் உழவுக்கு பயன்படுத்தப்படுகின்றன, மாடுகள் வண்டிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இந்த வதையை துன்புறுத்த கூடாதுன்னா இந்த லிமிட் எங்க போகும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுது. ஆனால் இப்ப ரவீந்திரநாத் சாரு இப்ப இவர்களுடைய விமர்சனம் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் ஒரு ஒற்றை இலக்கு இந்த மாடுகள் விஷயத்துல மட்டும் அக்கறை காட்டுது அப்படிங்கும் போது அதுல நிச்சயமா ஒரு மறைமுகமான அஜெண்டா இருக்கு. அதுதான் அஜெண்டா, அது கொண்டு வர ஏன் மத்தத்தில் அக்கறை காட்டல அப்படிங்கும் போது ஒரு கேள்வி எழுது. அப்ப இன்றைக்கு உங்களை போன்ற விலங்குகள் நல்ல ஆர்வலர்களும் இதற்கு அவர்கள் உங்களுக்கு ஒரு ஊறுகாய் போல உங்களை ஒரு துணைக்கு அழைத்துக் கொண்டு அல்லது உங்கள் மூலமாக உங்கள் வாயிலாக தங்களுடைய கருத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது வெளியில இருந்து பாக்குறவங்களுடைய ஒரு பார்வை அப்படித்தான் இருக்கும். இது ஒரு பியூரா ஒரு சயின்ஸ். இப்ப ஸ்கூல்ல வந்து அன்னைக்கு நம்ம படிக்கிற காலத்துல எல்லாம் டீச்சர் பெரம்பால கையில அடிப்பாங்க, முட்டிப்பட இருப்பாங்க, அப்புறம் சட்டம் மாறிச்சு டீச்சர் அடிக்கூடாது. அதுக்காக ஸ்கூல் ஓனர்லாம் போராட்டம் பண்ணாங்களா, நாங்கள் எப்படி ஸ்கூல் நடத்துறது? அது அது காலம் மாற மாற ஒரு சில சட்டங்கள், அதுதான் அரசுங்கிறது. இப்போ நான் ஒரு ஒரு தடவை ஸ்பெயினுக்கு போயிருக்கேன். ஸ்பெயின் போகும்போது ஒரு மேயர் ஒருத்தரை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ அவர் ஒரு அழகாக அவருடைய பின்னாடி, அவர் தலைக்கு பின்னாடி அழகாக எழுதியிருந்தார், த மேயர் ரெப்ரசன்ட் நாட் ஜஸ்ட் த ஹியூமன் பட் ஆல்சோ பி தி அதர் ஸ்பீசிஸ் என்ன. அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆங்கிள் தான் இது. இது யாரையுமே நம்ம குறை சொல்லலை. நாம அதில் பொலிட்டிக்கல் மைலேஜ் சொல்லுவது, அது ஒரு பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ்ங்கிறது அதான். இல்லை இல்லை, நான் முடிச்சிடறேன். நீங்க போன ஸ்பெயினே ஒரு உதாரணம் எடுத்து, இல்லை நீங்க ஸ்பெயின்ல வந்து எது வீர விளையாட்டு, நான் அதாவது நெகட்டிவ் எக்ஸாம்பிள் எல்லாம் நெகட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து எக்ஸாம்பிளா நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொரு கண்ட்ரிலும் வேற வேற நெகட்டிவ்ஸ் இருக்கும், நெகட்டிவ்ஸ் எப்பவுமே ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ அவர் சொன்ன மாதிரி பசு பாதுகாக்கலன்னா ஒரு 50 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கன்னா அது அது வந்து இது ப்ராப்ளம், அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அது அது இப்பதான் பாக்கணுமே தவிர அதுக்காக பாக்கணும் பிரச்சனை இல்லைங்க, மதவாத பிரச்சனை கிடையாது. பிஜேபி பாதுகாக்க வந்திருக்கீங்க, மதவாத அரசியல் பாதுகாக்க வந்திருக்கீங்க. இல்ல நான் கேக்குறேன், உங்க கட்சியில அரசியல் இல்ல, நான் பிஜேபி சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான். தனிப்பட்ட ஒரு பிரச்சனையை நீங்க எப்படி ஒட்டுமொத்தமான பிரச்சனைகள் இனிமே பூதாகரமா வருமா இல்லையா? ஒரு அரசுங்கிறது மனிதனுக்கான அரசு மட்டுமா? இல்ல இல்ல, இவரு நான் பிஜேபியோட சப்போர்ட்டர் நான் பிஜேபி பாதுகாக்க வந்திருக்கேன். மாற்று கருத்தே கிடையாது, பிஜேபி அரசா இருந்தாலும் இது ஒண்ணு காங்கிரஸ் அரசியல் எஸ்கேப் ஆயிடலாம் முடியாது. காங்கிரஸ் அரசினுடைய சட்டத்தினுடைய நீட்சி தான் இந்த விஷயம். அப்ப இருந்தே இந்த டிராப்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியல. அந்த டிராப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, அந்த கிரெடிட் கார்டு அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கலாம். இதுல வந்து இரண்டு மத்தியில் ஆளக்கூடிய இரண்டு அரசுகளும் சேர்ந்த ஒரு விஷயம் தானே தவிர, இது ஒண்ணு பிஜேபி காங்கிரஸ் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒண்ணு நீங்க ஒன்னா பார்க்க முடியாதுங்க, நான் முடிச்சிடறேன். ஒரே ஒரு பாயிண்ட், இப்ப அவர் சொன்ன மாதிரி இது வந்து மக்கள் பிரச்சனை, இது பசு பாதுகாக்கிறவங்களுடைய பிரச்சனை, செஞ்சுதான் உயிர்களை பாதுகாக்க வேண்டும்
எந்த ஒரு நோக்கத்துல. ஏன்னா இன்றைக்கு எல்லாருடைய குற்றச்சாட்டும் இது மதவாத ரீதியாக இந்த நடவடிக்கை